பார்த்தீங்கன்னா நாள்களுக்கு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் மழை வேறு பெஞ்சிருச்சு, தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. ஏரியோட முன்னாடி பார்க்கறதுல தண்ணி நிற்கிதா தண்ணி இல்லையான்னு தெரியல. போய் பார்க்கலாம் தண்ணி எப்படி இருக்குன்னு. ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து கனமான மழை பெஞ்சிச்சு, அதில் நிறைய தண்ணி வந்திருக்குன்னு சொன்னாங்க. போய் பார்க்கலாம், நாங்கள் வந்து ஆசையாக வந்தோம். எப்படின்னா தண்ணி வற்றி போயிருக்கு, நிறைய மீன் பிடிக்கலான்ட்டு. தண்ணிக்கு இதெல்லாம் நிறைஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. சில இடத்துலலாம் தண்ணி அப்படி தேங்கி நிற்கிதே, பார்த்துருவோம். இன்றைக்கி இன்றைக்கி பசங்க வேறு அப்படியே இங்கே இவ்வளோ தண்ணி நிற்கிதே. ரைட்டில் லெஃப்ட்டில் காமி, லெஃப்ட்டில் பார், குழியில் இவ்வளோ தண்ணி இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்குமா என்ன தெரியல. புரியல, நம்பி போச்சா இருக்குது புரியணும். இல்லை இல்லை, கம்மியாக தான் இருக்குது. நம்ம எதிர்ப்பு அப்பா பரவாயில்ல, ஓரளவுக்கு தான் தண்ணி ஏறி இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லைங்க, மீனை பிடிச்சிருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கம்மியாக தான் தண்ணி ஏறி இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் மீன் பிடிக்க. மயிலும் இல்லை, கொக்கு ஒரு புதுவிதமான கொக்கு. டிஸ்கவரியில் கூட நான் பார்த்ததில்லை அந்த கொக்கை, ஏன்னா டிஸ்கவரி நான் பார்க்கறது இல்லை. எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் என் கூட வந்திருக்காங்க. வச்சிருக்காமரு கையில் தம்பி வீட்டில் எடுத்து கொடுப்பாங்க. இதில் போகாது, இதில் தான் நீங்கள் முள்ளு, இதில் விடு, இதில் தான் இருங்க. நீங்கள் வீடியோ கூட இருக்கு காமிக்கிற மாதிரி. வீடியோலாம் காட்டுறோம்னா அவன்கிட்ட வளை கொடு. அப்படியே கொஞ்சம் தூக்கிட்டோம். ஏ ராகு பிரபு, அதெல்லாம் எடுத்து விடு, சிக்கலாம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தியம்மா, பசங்களுக்கெல்லாம் லீவாமா. ஆனால் ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா மீன் பிடிக்க எடுத்துகிட்டு வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புழுலாம் தள்ளணும், புழு கிடைக்கல. நான் என்னடா நீங்கள் புழு பிடிச்சி மீன் பிடிக்கிறீங்க, வாங்கடா நம்ம கையிலே பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கு. இந்த குட்டைக்கு பார்த்தா மழை பெஞ்சதுலலாம் தண்ணி ஏறிடுச்சு மேலே. நினைக்கிறான் உருட்டு, உன் வாய் உருட்டுன்ற மாதிரி நினைக்கிறான். சரி, உருட்டில் தான் இன்றைக்கி எல்லாம் எல்லாத்தோட வாழ்க்கை விடுறது. உருட்ட வேண்டிதான், கீழே போடாதண்ணா. புரியணும், உன்னோட விருப்பம் நிறைவேற்று. இங்கே மாட்டிச்சு, அதாவது அதை இப்போ பண்ணக்கூடாது புரியணே. அதை எடுத்து விட்டு தம்பி, தம்பி கீழே இறங்கிக்கணும். நேரா போயிரு, தலவு வரமா அங்க போட்டு இப்படி போட்டுக்கலாம். இப்ப நீ போனீங்கன்னா வேஸ்ட். தொந்தரவு பண்ண வரமாட்டேன். அடுத்து யாரடா குச்சி குடி விட்ட தம்பி? நல்லா மாட்டதுக்குள்ள ஏய் இறங்கி பழகிக்கிட்டா ஒண்ணும் ஆகாது. உள்ள சுறாக்குறாலாம் இல்ல, இறங்க இறங்கு. சட்டி கூட கள்ளி போட்டு சட்டியோட கூட இறங்கு. ஆமா, நீ ஏய் ஜட்டி கழட்டி விடு, ஜட்டிங்கன்ற மாட்டிக்கு பாரு, எடுத்து விடு. கத்துக்கிட்டும் கத்துக்கிட்டும். ஏ இங்க பாரு, அது எங்க மாட்டிக்கு அதை பிடிச்சி எடுக்கணும். கேஷ்வா போட, கேஷ்வா கேஷ்வா அதை போட, கேஷ்வா அங்க மாட்டி இருக்குதே. ஆ அங்க மாட்டி இருக்குது இல்லையே. எங்கடா எடுத்து விட்ட பைத்தியக்காரா? இல்ல பின்ன சுருங்கி சாட்டுக்கு புரியுனே. அங்க இங்க கட்டு, அங்க குச்சி கட்டு. என்ன பிடிக்கிட்டு போ, வலைய இந்த வலையை இழுக்கணும், இழுத்து. இவனுக்கு தான் பாத்தீங்கன்னா வலைய வந்துட்டு இப்ப குட்டைக்குள்ள வந்து இறக்கி விட்டாச்சு. பசங்களுக்கு எல்லாம் பசிக்குதுன்னு சொன்னாங்க.
பிஸ்கெட் தூண்டில் நான் நினைக்கிறேன் பட்டை மீனோட குஞ்சு கூட மாட்டாதான் நினைக்கிறேன் அதை பட்டை மீன் கூட மாட்டாதான் இருக்கு அந்த மாதிரி வந்து ஒரு தூண்டில் மொக்கையான தூண்டிலாக இருக்குது அந்த மாதிரி கடைக்காரன் கொடுத்துருக்கான் நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை வந்து இப்போ கொக்கியில மாட்டி விட்டு எடுத்து போடுவோம். புழுவெல்லாம் நிறைய பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிருவோம். புழு எடு, மாட்டி நீயே கொண்டு போய் போட்டு மீனை மட்டும் பிடிச்சி வந்து கொடுத்துடலாம். சின்னதா போடுறா அப்பவும் புழுவா இருந்தா நல்ல புழுவா எடுக்கலாம். அப்படியே எனக்கு அப்படி கொஞ்சம் கட் பண்ணலாம். வலையில மாட்டி முட்டிட்டு போறது, பிச்சுட்டு போறது இருக்கும். வலையெல்லாம் அவருதா கேக்குதுரா? சரியான வலையா இருந்தா ஒரு 10 வரைக்கும் குறைஞ்சது பிடிக்கலாம், குறைஞ்சது 10 வரைக்கும் பிடிக்கலாம். நல்லா மாற்ற மீன் வந்து மாட்டின மாட்டிக்கிற மாதிரி வலையா இருந்தா ராகுல் பிலுவு போடுறாரு. கூத்தாட போற மாட்டோம், அப்படி பண்ணுறேன் ஒழுங்கா போல. இது வேற போய் ஒட்டு கருமா இல்லாமல் ரவீன் நான் பேனில் அடிக்கிறேன். எத்தனை சோடு முட்டி விட்டுட்டு போயிருங்க. வேறலாம் ஒரு போய் ஒரு குஞ்சு மீன் பிடிச்சி மீனே சிக்கல. ஆக்சுவலா ரொம்ப பேட் ஆயிருச்சு, பசங்க எல்லாரும் சேர்ந்து போய் 4 மீன் தான் பிடிச்சோம். இப்ப இந்த ஏரிக்கு வந்திருக்கோம். இங்க மட்டும் சார் இங்க மீன் மாட்டுவான்னு தெரியல, போட்டு பார்ப்போம். எங்க பிடிச்சிருந்த மீன் அந்த 4 மீன்? ஒரு 10 அளவுக்கு பிடிச்சிருப்ப சாமி அது ரொம்ப ஸ்ட்ராங், அதை பிடிச்சிக்கிட்டேன். பரிசல் கட்டிட்டு வந்துருமா? முழுமையே போச்சு அந்த பணம். இப்ப எடுத்துக்கல தானே அந்த பணம் மரத்த, அங்கதானே கிடக்கும். மாட்டும் வாயில் வச்சிருந்தா இழுத்து
பாரு ரத்த சோடு இல்லடான்னா வாய் மீனே மாட்டிச்சதுல மீனே பிடிக்கல கோட்டு செருப்புங்கள்லாம் எங்கேயும் மிதிச்சுட்டு வந்தையோ அதே போட்டு மீதி அப்ப இவனை கழுவமா அப்படியே நான் போட போ தூண்டி இதா இருக்கணும்டா சடக்கு நிலை தான் மாட்ட மாதிரி இருக்குடா நான் கை கழுவிட்டு கோடி சுத்தி விடுறது பாருண்ணா எவ்வளவு தூக்கி போட்டுருப்பீங்க மரத்துல 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 பாருங்கடா காஞ்சிக்கிட்டு கோழிடா மீன் எடுத்துல இருக்கு நீ மீன் பிடிக்கிற மூடிச்சிடு நான் என்னைக்கு எடுக்க மாட்டேன் நான் வேற எல்லாத்தையும் எடுத்து விட்டுடா மாட்டிச்சா ஏன்னா நாலு பேர் இவத்துக்குள்ளே போட்டா போடுறா மூணு பேரும் கொஞ்ச நாச்சு தள்ளி தள்ளி போட்டா பரவாயில்ல இழுக்குது நீ பாரு மீன் தின்னுட்டு பெரிய மீன் ரெடே சாமி எப்படி இருக்குது.